பாராளுமன்ற செயலாளர் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயண் அவர்களே, மரியாதைக்குரிய முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய கலைநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய கேப்ரியல் அவர்களே, மரியாதைக்குரிய மாணவர் கூட்டமைப்புடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வர ஒன்று ஒன்று வர மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சி, மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மரியாதைக்குரிய மாணவர் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய இந்திய குடியரசு கட்சி, புதிய நீதி கட்சி, அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, இந்த பிரச்சார பயணமானது புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற 8ஆம் தேதி மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பாக நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டத்திற்கு உங்களையெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக் கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த முற்றுகை போராட்டத்திற்கு முக்கியமான காரணம் என்ன? 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஏன் இப்போது முற்றுகை போராட்டம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் தொடர்ந்து நாங்கள் கிரண்பேடி அம்மையாரை புதுச்சேரி மாநிலத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு கூட நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும், மரியாதைக்குரிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் 6 நாட்கள் கிரண்பேடி அம்மையாருடைய அலுவலகத்துக்கு முன்பாக படுத்து உறங்கி கிரண்பேடி அம்மையார் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை தடுத்து நிறுத்துகிறார், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அவர் தொல்லை கொடுக்கிறார் என்று பல முறை நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட அவர் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. ஆகவேதான் இறுதி கட்டமாக இந்த முற்றுகை போராட்டத்தை 8ஆம் தேதி வைத்திருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அதாவது குறிப்பாக எங்களுடைய முற்றுகை போராட்டத்துடைய முக்கிய காரணம், புதுச்சேரியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய அரசு நடக்கிறது. நாங்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கிரண்பேடியை எதிர்த்து கோப்புகளை அனுப்பி புதுச்சேரி மாநில மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டு வருகிறோம். அதுல பல திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய திட்டங்கள், அது அரிசி திட்டமாக இருந்தாலும் சரி, தீபாவளி பொங்கலுக்கு துணி கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு சென்டாக் பணம் கொடுக்கின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, முதியோர் உதவித்தொகை, விதவில் உதவித்தொகை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கிரண்பேடி அம்மையார் தொடர்ந்து இந்த வளர்ச்சி திட்டங்களையும் மக்கள் நலத்திட்டங்களையும் தடுத்து நிறுத்தி வருகிறார். நிதியை நாம் ஒதுக்கி இருக்கிறோம், அந்த நிதி நம்முடைய மாநில மக்களுடைய வருவாயிலிருந்து கிடைக்கிறது, அதை செலவு செய்வதற்கு கிரண்பேடி தடுக்கிறார். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்துடைய வருவாய் 65%, மத்திய அரசு கொடுப்பது 16%, 26%, மீதி பணத்தை நாம் கடனாக பெற்று ஆட்சி செய்கிறோம். இந்த ஆண்டு 9000 கோடி பட்ஜெட் போட்டோம். இந்த கொரோனா நேரத்தில் கூட, இந்த கொரோனா தொற்று இருக்கிற நேரத்தில் கூட நாம் விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று கோப்பை அனுப்பினால் கிரண்பேடி தடுத்து நிறுத்துகிறார். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடைகள் எல்லாம் மூடியிருந்தன, கடைகளை படிப்படியாக திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார். அது மட்டுமல்ல, வியாபாரம் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது என்பது கிரண்பேடியினுடைய எண்ணம், அதனால் தான் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறார், கொரோனா வந்துவிடும் என்று சொல்லுகிறார். இன்று புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக வேலை வாய்ப்பு பெருக வேண்டும், வியாபாரம் நடைபெற வேண்டும், சுற்றுலா வளர வேண்டும், புதுச்சேரி மாநில மக்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடைகளை திறந்தது நம்முடைய மாநில தமிழகத்துக்கு முன்பாகவே நாம் திறந்தோம், கடைகளை திறந்தோம். அது மட்டுமல்லாமல் வரிகளை குறைக்க வேண்டும் என்று கோப்பை அனுப்பினால் அதை கிரண்பேடி அம்மையார் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி தொடர்ந்து நம்முடைய மாநிலத்துடைய வருமானத்தை குறைப்பதற்கும்
அது மட்டுமல்லாமல் நமக்கு மத்திய அரசில் வருகின்ற நிதியை தடுத்து நிறுத்துவதற்கும் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருக்கிறார். நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் வந்தார், புதுச்சேரிக்கு வந்தார். அவர் சொல்றாரு புதுச்சேரியில ரேஷன் கடையை மூட்டது நாங்கன்னு சொல்றாரு. அவருக்கு விவரம் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் நேற்று நான் சந்தித்து ஏழு பக்க மனு கொடுத்த அவர்கிட்ட. அந்த ஏழு பக்க மனுல நீங்க மத்திய அரசு இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு 41% மானியம் கொடுக்கறீங்க, எங்க மாநிலத்துக்கு 26% தான் கொடுக்கறீங்க. ஏன் 41% கொடுக்கல? புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்கிறோம், ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? மத்திய நிதி கமிஷன்ல சேர்க்கணும் சொல்றோம், ஏன் சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஏழாவது சம்பள கமிஷன் நம்ம அரசு ஊழியருக்கு கொடுத்தோம், அந்த பணத்தை ஏன் கொடுக்கல? டெல்லியில இருக்கிற தொழிலாளர் அரசு ஊழியர்களுடைய பென்ஷனை நீங்க கொடுக்கறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அதுவும் யூனியன் பிரதேசம் சட்டமன்றம், நாமளும் யூனியன் பிரதேசம் சட்டமன்றம். காவல்துறை பணியாளர்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கல? நம்ம வருமானத்தை கள்ளத்தனமா மோடி அரசு பறித்துக் கொண்டு போகிறது. எதுல இருந்து வர்ற பணம்? வருமான வரி, கலால் வரி, சுங்க வரி, இன்சூரன்ஸ் வரி, அதே போல வருமான வரி. இதுல கிடைக்கிற வருமானத்தை நமக்கு நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய பங்கு எவ்வளவுன்னு சொன்னா ஒரு வருடத்துக்கு 3000 கோடி. அந்த 3000 கோடியை முழுமையா நம்ம கொடுத்தா அவ்வளவு மோடி அரசாங்கம், ஆனா கொடுக்கறது எவ்வளவு? 1640 கோடி. மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நமக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, நம்ம கிட்ட இருக்கிற நிதியை செலவு பண்ண கிரம்பேடி விடுறது இல்ல. வரியை குறைச்சா தான் வியாபாரம் நடக்கும், வரியை குறைக்க கோப்பனப்பனா வரியை குறைக்க கூடாது கிரண்பேடி சொல்லுது. புதுச்சேரியில ஒட்டுமொத்தமா புதுச்சேரியை சுடுகாடாக ஆக்க வேண்டும் என்று கிரண்பேடி முனைந்து பாடுபட்டு வருகிறார். என்ன இந்த கோப்பனப்புறான் வச்சுக்கல, இந்த அதிகாரியை போடுன்னு சொல்லி, அந்த அதிகாரியை போடக்கூடாது, நான் சொல்ற அதிகாரியை தான் போடணும். இப்ப எல்டிசி நியமனம், யூடிசி நியமனம் போன்ற நியமனங்களுக்கு தடை விதிக்கிறாரு. இப்ப சொன்னாரு மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் சொன்னது போல காவல்துறை பணியாளர்கள் நியமனம் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன் நடவடிக்கை எடுத்தோம். 24 வயசு ஆகணும், கிரண்பேடி ஏத்துக்கல, டெல்லிக்கு போனோம், அதை மாத்தி 24 வயசு ஆகணும். அதுக்கு பிறகு காவல்துறை பணியாளர்களுக்கு தேர்வு வைக்கணும் சொன்னா அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் எங்களால் தேர்வு வைக்க முடியல. இப்படி தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு கிரண்பேடி அம்மையார் அவர்கள் முட்டுக்கட்டை போடுவதும் அல்லாமல் வியாபாரிகளுக்கு தொல்லை கொடுப்பது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநில மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வேலையை கிரண்பேடி செய்து வருகிறார். இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஒரு துணைநிலை ஆளுநர் என்ன பண்ணணும்? மற்ற மாநிலத்தில் பாருங்க, எல்லா ஆளுநர்களும் மாநில அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் கிரண்பேடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மாநில அரசுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார். நாங்கள் அமைச்சரவை எடுக்கிற முடிய மாத்திரத்துக்கு யார், இந்த அம்மாவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தொடர்ந்து அதிகாரம் கிடையாது அந்த அம்மாவுக்கு. இப்படி புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சியை உந்தகம் விளைவிக்கின்ற கிரண்பேடியை வெளியே அனுப்ப வேண்டும். இப்ப சொன்னாரு மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு நரேந்திர மோடியை பத்தி நல்லா தெரியும், நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். டெல்லியில அவரு கூட அவர் வந்து முதலமைச்சரா இருக்கும் பொழுது என்கிட்ட வந்திருக்கிறாரு. நான் இப்ப திட்டத்துறை மந்திரியா இருந்த மத்தியில என்ன வந்து பார்த்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நரேந்திர மோடி புதுச்சேரியை வந்து இப்ப சொன்னீங்க இல்லீங்களா, ஜம்மு காஷ்மீரை மாத்தினாங்க, ஜம்மு காஷ்மீர் உள்ள ஜம்மு காஷ்மீரை வந்து மாநிலத்தை வந்து யூனியன் பிரதேசமாக ஆக்கினாங்கன்னு சொன்னீங்க. பாருங்க நரேந்திர மோடி நம்ம விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மாதிரி ஆகிடுவாரு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள அதிகாரத்தை படிப்படியா கிரண்பேடி தடுத்து நிறுத்தது மோடி பறிக்கிறாரு, இன்னொரு பக்கம் புதுச்சேரி மாநிலத்துக்குள்ள நிதி அதிகாரத்தை தடுத்து நிறுத்துறீங்க. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு அதிகாரம் இது, அதுக்கு கிரண்பேடி அதுக்கு மனு, அதுக்கு வந்து அதிகாரியை கூட்டம் போட்டு அதிக உத்தரவு போடுது. இப்ப பாருங்க நேற்று இதை ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க, எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாங்கன்னு சொன்னா 144 தடை உத்தரவு, 144 தடை உத்தரவு. எங்க அங்க கவர்னர் மாளிகிட்ட யாரும் போக கூடாதான், சட்டமன்றத்துக்கு கூட யாரும் போக கூடாதான், தலைமைச் செயலகத்துக்கு யாரும் போக கூடாதான், அங்கிருந்து 500 மீட்டர் தள்ளிதான் வந்து போராட்டம் நடத்துறமா. நான் சொல்றேன் இவ்வளவு பயந்து போயிருக்கிறவங்க
ஏன் நாங்க சொல்றதை செய்ய மாட்டீங்க? நம்ம மாநில அரசு சொல்றதை ஏன் செய்ய மாட்டீங்க சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர் வந்திருந்தாரு, அவர் சொல்றாரு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தை தமிழ்நாடோடு இணைக்க மாட்டோம். சொல்ற மத்திய அமைச்சர் ஏன் சொல்றாரு? பயந்து போயிட்டாங்க. ஏன்னா நீங்க ஜம்மு காஷ்மீரிய மாநிலத்தைய யூனியன் பிரதேசமா ஆக்கணும், புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்நாட்டோட இணைக்கிறது வந்து நரேந்திர மோடிக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த மத்தியில் இருக்கிற மோடி அரசு, இங்க இருக்கிற பேடியா கிரண் பேடியா ரெண்டு பேரும் சேர்ந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறாங்க. நேற்று வந்தாங்க கொஞ்சம் பேரு, எங்க இருந்து ஆள இட்டாராம், தமிழ்நாட்டில இருந்து இட்டாரா அவங்க கூட்டத்துக்கு. அதுல வேறவா 300 ரூபாயா அப்புறம் பிரியாணி வேறவா இட்டு வர்றதுக்கு? அது வேறவா, அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அதாவது புதுச்சேரியில் ஆள் கிடைக்கல, காரைக்கால் போறாங்க புதுச்சேரியில் இருக்கிற அந்த, அதாவது டுபாக்கூர் பார்ட்டி அது பிஜேபி, அந்த பார்ட்டிக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க காரைக்காலுக்கு. இங்க இருந்து 5 கார்ல போனாங்க, அதாவது நம்ம ஆட்சியை எடுத்து பேசுறதுக்கு. 10 மோட்டர் சைக்கிள் தான், 10 மோட்டர் சைக்கிள் போய் காங்கிரஸ் ஆட்சியை கவுத்து வாங்கலாம் அவங்க. இப்படிப்பட்ட அந்த டுபாக்கூர் பார்ட்டி நின்னாங்க 2016 சட்டமன்ற தேர்தலில், 18 பேர் நின்னாங்க தேர்தலில். மாநில தலைவர் ஒருத்தர் பேசுறாரு, என்கிட்ட நான் பெரிய குரானான்றாரு, அவர் பேசுறாரு நம்ம சாமிநாதன், நான் பெரிய குரானாமா? பெரிய குரானா ராஜ்பவன்ல உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாரு? நான் குரானான்னு சொல்லி நான் கேக்குறேன் அவர்கிட்ட, நான் சாமிநாதன் கிட்ட நான் கேக்குறேன், நீங்க வந்து எலெக்ஷன் நின்னீங்களே, லாஸ்ட் பேட்டில் தேர்தலில் நின்னீங்களே, எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்க? 1400 ஓட்டு டெபாசிட் போச்சு. 30,000 ஓட்டுல நீ வாங்கினது எவ்வளவு ஓட்டு? 1400 ஓட்டு. உங்க கட்சியை சேர்ந்த மத்த சட்டமன்றத்தின் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? 400 ஓட்டு, 300 ஓட்டு, 200 ஓட்டு வாங்கி நோட்டா ஓட்ட விட குறைஞ்சி வாங்கினீங்க, அதிகமா வாங்கலையா நீங்க? நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? அங்க வந்தாரு மத்திய மந்திரி வந்தாரு பாருங்க, அவர் சொல்றாரு நாங்கள் புதுச்சேரியில வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம். நீங்க ஆட்சியை பிடிக்க மாட்டீங்க, உங்களால முடியாது. நீங்க ஒரு இடம் கூட புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் என்ன காரணம் ஜெயிக்க முடியாது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா சந்தர்ப்பவாத கூட்டணி உங்களுக்கு, எங்களுக்கு கொள்கை கூட்டணி. நாங்க ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக, புதுச்சேரி மாநில மக்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி தயாரா இருக்குது. ஆனா இந்த பூச்சாண்டி வேலை எங்க கிட்ட வேணும் நான் சொல்றேன். இப்ப சொல்ற பாருங்க, இப்ப சொல்ற எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் நம்ம மாநிலத்தில் அவர் இருக்காரா இல்லையா? அப்ப பத்திரிகையில கூட நீங்க போட்டுக்கிறாங்க, தூங்கும் எதிர்கட்சி தலைவர் போட்டுக்கிறாங்க, நான் சொல்ல பத்திரிகை சொல்லிக்கிறாங்க. மாநிலத்தை பத்தி பேசணுமா இல்லையா? மக்களுக்கு அரிசி போடணும் சொல்லணுமா இல்லையா? நிதியை தடுக்காதன்னு சொல்லணுமா இல்லையா? மாநில அதிகாரத்தை பறிக்காதன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா அதை பத்தி அவர் கவலை இல்ல, அவருக்கு வேண்டியது முதலமைச்சர் நாற்காலி. அதுதான் நான் சொன்னேன், ஒரு நாற்காலியை ஏற்பாடு பண்ணி அவர் வீட்டுல ஒட்டி முதலமைச்சர் வச்சிருக்கீங்கன்னா அவர் தூக்கம் தூங்கிடுவார், அதிலே உட்காந்து தூங்கிடுவார். இப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தில் பாருங்க, மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் எதிர்கட்சி வேலையை செய்கிறார். நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய ரங்கசாமியை, நான் கேட்கிறேன், நீங்க வாங்க சட்டமன்றத்துக்கு வாங்க பேசுங்க, கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எந்த முதலமைச்சரும் சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன், வர்றது கிடையாது. வர வேண்டியது 5 நிமிஷம் உட்காந்துட்டு தூங்கிட்டு போட வேண்டியது சட்டமன்றத்தில், அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அது ஒரு கட்சி. இப்ப என்னன்னு சொன்னா, நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அல்லோல தல்லோலப்படுது. இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இவங்களை பிடிக்கலாமா? அவங்கிட்ட ஆள் கிடையாது. இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் கிடையாது, என்ஆர் காங்கிரஸ் ஆள் கிடையாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆள் கிடையாது. ஆள் பிடிக்கிற வேலையை பாக்குறாங்களே தவிர நாம வந்து கட்சி பண்ணுவோம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தை என்ஆர் காங்கிரஸ் நடத்திருக்கா? ஒரே ஒரு போராட்டம் கிடையாது. அதே போல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அறிக்கை விடுற கட்சி, அது அறிக்கையோட அது வேலை முடிஞ்சிடும். இது வந்து என்ன தெரியுங்களா, பாரதிய ஜனதா கட்சி வேலை என்ன திட்டம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன திட்டாங்க, விட்டாங்க டோஸ்,
திருமணில விட்ட ஓட்டத்தை விட்ட உதையில ஓட்டானு அங்க இருந்து நெட்டபாகத்துல போக விட்டாங்க, அதுக்கு பிறகு ஓட்டாங்க. அதாவது கடைசியில பேசுங்க, உங்க கொள்கையை சொல்லுங்க, நீங்க வந்தா என்ன செய்வேன்னு சொல்லுங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா புதுச்சேரி மாநில மக்கள் எப்பொழுதும் மதச்சார்பற்ற அணியோடுதான் இருப்பார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் நாங்க தான் வந்து புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையை காப்பாற்ற முடியும். எந்த தியாகத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்காக அதனால்தான் நான் மரியாதைக்குரிய வியாபாரிகளை கேட்டுக்கொள்வது, வியாபாரி சங்க தலைவர்களை கேட்டுக்கொள்வது, வியாபாரிகளை கேட்டுக்கொள்வது, புதுச்சேரி மாநிலத்துடைய தனித்தன்மையை காக்கணும், புதுச்சேரி மாநிலத்துடைய சுதந்திரத்தை காக்கணும். எப்படி நம்ம பண்டித நேரு சொன்னார் பாருங்க, புதுச்சேரி ஒரு தனித்தன்மையை காக்கின்ற மாநிலமாக இருக்கும், பிரெஞ்சினுடைய பிரெஞ்சு தேசத்துடைய ஜன்னலாக இருக்கும் சொன்னார் பாருங்க. அந்த நிலையை உருவாக்க வேண்டும் புதுச்சேரியில, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நாம எல்லாம் இந்த மண்ணில பிறந்தவங்க, புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், புதுச்சேரி மாநில மக்களுடைய நல்ல அக்கறை கொண்டவர்கள், புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். இந்த எங்களை வந்து இந்த கையை கட்டாக இருந்த இந்த கிரண்பேடியும் மோடியும் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய வளர்ச்சியை கண்டிருக்கலாம். ஆனா கேக்குறாங்க ஒண்ணுமே நடக்கல. ஏயா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றீங்களே, நரேந்திர மோடி தாயா எனக்கு வந்து எட்டு விருது கொடுத்துக்கிறாரு. நரேந்திர மோடி அரசு எனக்கு எட்டு விருது கொடுத்துக்குது. இந்த ஜனவரி 1 தேதி நரேந்திர மோடி வீடு கட்டு திட்டத்துக்கு ஒரு விருது, முதல் விருது புதுச்சேரி மாநிலத்தை நம்ம வாங்கி இருக்கிறோம். நாங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க அப்ப நரேந்திர மோடி திட்டுறீங்களா, இல்ல நிதி ஆயோகம் திட்டுறீங்களா, திட்டத்துறை திட்டுறீங்களா, அல்லது மத்திய அரசுடைய மத்திய அரசு எங்களுக்கு விருது கொடுத்தாங்களே அந்த அந்த மத்திய அரசு திட்டுறீங்களா? உங்க அரசு தான் கொடுத்தது எனக்கு விருது, எங்க ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி. இப்ப பாருங்க புதுச்சேரி மாநிலத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். காலை சிற்றுண்டி திட்டம் நம்ம பிள்ளைகளுக்கு 82,000 பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். அடுத்து 10வது 12வது வரைக்கு படிக்கிற நம்ம பள்ளி பிள்ளைகளுக்கு, குறிப்பா அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் அரசு நிதியுதவி பெறுகின்ற பள்ளி பிள்ளைகளுக்கும் நாங்க வந்து இந்த பாம் டாப் கொடுக்கிறோம். அதாவது குறிப்பா இந்த சின்ன டேப்லெட் ஒன்று கொடுக்கிறோம். அதே போல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் காப்புரிமை திருத்த திட்டத்தை நிறைவேற்றம் அரசாங்கமே பணம் கொடுக்கிறோம், அதுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றம். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் இருக்கிறதோடு தான் செய்ய முடியுது, எங்களுடைய மதச்சார்பற்ற அணி இருக்கிறதோடு தான் செய்ய முடியுது. நரேந்திர மோடி ஆட்சி வந்தா எனக்கு தெரியும், நிறைய முதலமைச்சர் கூட நான் பழகி இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் கூட்டத்துக்கு போகும்போது நான் சந்திப்பேன். அந்த ஆளுங்கெல்லாம் வாயை திறக்க முடியாது, அடிமையாகிறான். எவ்வளவு வாயை திறக்க முடியாது, மோடி கிட்ட நிதி கேட்க முடியாது. நம்மளாவது போராடுறான் ஆனா அவெல்லாம் வாயை திறக்க முடியாது. இப்படித்தான் இருக்குது. இப்ப சொல்றாரு அதாவது புச்சேரியில ஏன் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தல. ஏயா பஞ்சாயத்து தேர்தல் ரங்கசாமி கூட இருந்தீங்க அப்ப ஏன் நடத்தல? 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்களா அப்ப ஏன் நடத்தல? அது மட்டும் இல்ல, இப்ப நடத்துறதுக்கு நம்ம அதிகாரி நியமிச்சா தடுத்து நிறுத்த கிரண்பேடி, மோடி கிரண்பேடி கேட்கறதோடு எங்களை கேட்கிறாரு. இப்படிப்பட்ட விவரம் தெரியாத அமைச்சர்கள் வராங்க, பிரதமர் விவரம் தெரியாத பேசுறாரு. கிரண்பேடி வந்து திட்டமிட்ட புதுச்சேரி மாநில மக்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இங்க வியாபாரம் செய்கின்ற அருமை பெரியவர்களையும் நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்வது, வருகிற 8 தேதி முதல் நாங்கள் ஆரம்பிக்கின்ற எங்களுடைய அந்த முற்றுகை போராட்டத்திற்கு நீங்கள் பேராதரவு நல்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.